ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கேஸ், நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அதுவும் தாம்பரம் பக்கத்தில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கணும்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் இங்கே அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை பற்றின முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் ரேட் ரொம்ப கம்மியாக ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மருதம் குரூப்ஸோட இந்த ராயல் கார்டன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ராயல் கார்டன் அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரம் டு மணிமேகலம் மெயின் ரோடு இல்லையா, ஸோ அந்த மெயின் ரோட்டில் தாங்க, ஆன் ரோட் ப்ராஜெக்டில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரெடி டு கிரகப்பிரசவம் தாங்க, உடனே நீங்கள் பால் காய்ச்சிக்கிற முடியும், அந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ராயல் கார்டன் அப்பார்ட்மெண்ட்டில் 2BHK 3BHK, ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேரியண்ட்டில் இங்கே அப்பார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. அதாவது 1061 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1483 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதோ அப்படின்னா நீங்கள் எதாவது வாங்கிக்கலாம். இந்த ராயல் கார்டன் அப்பார்ட்மெண்ட்டில் 165 யூனிட் இருந்துச்சுங்க, பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ராயல் கார்டன் அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பிளாட் ரெடியாக இருக்குது. பொதுவாக அந்த மருதம் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா யூனிக் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இவங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லேயுமேவும் ஸ்டில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர் கொடுப்பாங்க. அதாவது கீழே கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்க, அதுக்கு மேலே டெரஸோட 5 ஃப்ளோர் இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷலாக இருக்குது. இவங்க இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே, மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. இந்த ராயல் கார்டன் அப்பார்ட்மெண்ட்டோட நியரஸ்ட் ப்ளஸ் இருக்கு இல்லையா, லேண்ட்மார்க் இல்லையா, ஸோ அதில் என்னென்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்கிருந்து 10 நிமிஷம் ட்ராவலில் நம்மளால் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கிற முடியும். அதே மாதிரி 15 நிமிஷம் ட்ராவலில் கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு போய்க்கிற முடியும். ஸோ புதுசாக இப்போலாம் வந்திருக்கு இல்லையா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஸோ அந்த கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிற முடியும். அதே மாதிரி 20 நிமிஷம் ட்ராவலில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போய்க்கிற முடியும். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இங்கேருந்து அதிகபட்சம் 5 to 10 நிமிஷம் ட்ராவலுக்குள்ளே நம்ம அவுட்டர் ரிங் ரோட டச் பண்ணிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ராயல் கார்டன் அப்பார்ட்மெண்ட்டோட பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எக்கச்சக்கமான அமெனிட்டிஸ் இருக்குங்க, அதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் எக்கச்சக்கமான அமெனிட்டிஸ் இருக்குது. இதில் மிகப்பெரிய அமெனிட்டிஸ் என்ன அப்படின்னா பிள்ளைங்க தெரியுது இல்லையா ராயல் கிளப், ஸோ கிளப் ஹவுஸுங்க. இந்த கிளப் ஹவுஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா ரிசப்ஷன் கம் லைப்ரரி கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் ஓய்வு நேரத்தில் அங்கே போய் படிச்சுக்கிற முடியும். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா தேட்டர் கொடுக்குறாங்க, மூவி தேட்டர் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது நீங்கள் மூவி பார்த்துக்கிற முடியும். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா இன்டோர் கேம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டோர் கேம்ஸில் என்னென்ன வருது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், இங்கே பார்க்கல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோரில் ஜிம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜிம்க்காக வெளியே போய் எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கேயும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இந்த கிளப் ஹவுஸில் இவங்க தேர்ட் ஃப்ளோரில் ஜிம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹால் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சின்ன சின்ன எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மல்டிபர்பஸ் ஹால்லேயே நீங்கள் வச்சுக்கிற முடியும். ஸோ ஃபைனலாக இந்த கிளப் ஹவுஸுக்கு இவங்க எந்த ஒரு ஃபீஸுமே வாங்குறது கிடையாதுங்க. அதே மாதிரி ஹிட்டன் சார்ஜஸ் சொல்லக்கூடிய இவங்க அதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே வாங்க போகிறது கிடையாது. ஸோ இவங்க டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரோடு வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, இந்த ராயல் கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்கூலை பொறுத்தவரை வேல்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. ஸோ இங்கே பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி தாம்பரத்தில் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி காலேஜை பொறுத்தவரை TMG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜும் நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் தாங்க இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை அன்னை அருள் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அதே மாதிரி ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. பொதுவாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்பொழுது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது UDS தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 42% நமக்கு UDS கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ அமெனிட்டிஸ், இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கக்கூடிய இந்த ராயல் கார்டனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபிட் வெறும் 4700 ரூபாய்க்கு தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 to 80 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் லோன் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 90% வரையும் லோன் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த ராயல் கார்டனில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணீங்க அப்படின்னா
3 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை 3 லட்சம் ரூபா மதிப்புள்ள இந்த இன்டீரியர் எனக்கு வேணாம்னு செஞ்சா அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா 32 கிராம்லேருந்து 60 கிராம் வரையும் கேரண்டியாக நம்மளுக்கு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, ஃபோன் பண்ணாலும் சரி, இங்கேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாமுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சியூ.